அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சிம்மம் ரங்கநாதன், அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர், கோவையிலிருந்து. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நாளில் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து, இன்றைய தினம் இந்த சுபக்ருது வருடம், இந்த வருடத்தில் பஞ்சாங்க சிரவணம், அதாவது பஞ்சாங்கம் படித்தலை கேட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிக முக்கியம். தினமுமே கூட பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய ஐந்து அங்கங்களாக இருக்கக்கூடிய திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என்கிற இந்த ஐந்து விஷயங்களை தெரிந்து கொள்வதால் சில பலன்கள் சம்பவிக்கும் என்பது ஐதீகம், நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுபடி தித்தே ஸ்ரீயமாவா அப்னோதி, திதியை தெரிந்து கொள்வதால் ஸ்ரீயம் என்கிற பணத்தை தனத்தை கொடுக்கும். வாராத் ஆயுஷ்ய வர்தனம், வாரம் இன்றைய கிழமை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால ஆயுஷ்யத்தை வர்த்தனம் பண்ணும், ஆயுஷ்யத்தை அபிவிருத்தி பண்ணும். நக்ஷத்ராத்து ஹரதே பாபம், நட்சத்திரங்களை தெரிந்து கொள்வதால் நம்மளுடைய பாபங்கள் குறையும். யோகாத்து ரோக நிவாரணம், ஒவ்வொரு யோகங்கள் 27 யோகங்கள், இந்த யோகங்களை அன்றன்ற யோகங்களை சொல்வதால் ரோக நிவாரணம், நம்மளுடைய நோய்களை தீர்க்கும். கரணாத்து காரிய சித்திஞ்ச, கரணங்கள் 11 கரணங்கள், இந்த கரணங்களை தெரிந்து கொள்வதால் அதை சொல்லுவதால் நம்மளுடைய காரிய சாதனை ஆகும். கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவோம். அப்போ அந்த கரணம் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த கரணத்தை கணித்து இந்த கரணத்தில் இந்த வேலைகளை செய்யும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் சாதனை ஆகும். இது பஞ்சாங்க பலமுக்ஷத்தை அப்படின்னு, இது பஞ்சாங்கங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்வதால் உண்டாகும், நமக்கு உண்டாகக்கூடிய பலன். வருடாரம்பமான சைத்திர பிஷு, அதாவது சித்திரை மாதம் முதல் நாளில் பக்தியுடன் நம்ம இந்த பஞ்சாங்கத்தை வருட பலனை கேட்பது என்பது நன்மை பயக்கும். பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய நவநாயகர்கள் ஆண்டுகள் முதலவற்றை படித்து வாரத்தை கூறுவதால் ஆயுள் விருத்தி, திதியுச்சிருப்பதால் சகல சம்பத்துகள், நட்சத்திரத்தை தியானிப்பதால் எல்லா விதமான பாவங்களும் தீரும், யோகத்தை சொல்வதால் நோய் நொடிகள் விலகும், கரணத்தை உச்சரிப்பதால் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும்னு இந்த பஞ்சாங்க சிரவணம். இந்த சுபக்ருது வருடத்தினுடைய வெண்பா, சுபக்ருது தன்னிலே சோழ தேசம் பாள், அபமாம் விலை குறையும், ஆன்சாம் சுபமாகும், நாடெங்கும் மாறிமுகும் நல்வினை உண்டாகும், கேடெங்கும் இல்லை எதிர்கேள். இந்த சுபக்ருது வருடத்தினுடைய தேவதை ஜாதபேத சமிதேகம் சுபக்ருத் நாமகம் சத ஆந்தோலிகா சமாருகம் பக்த வேடதரம் சுபம். எப்பொழுதும் மூஞ்சலில், ஆந்தோலிக்கான ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த சுபக்ருது தேவதை இருக்கா. கத்தி கேடயங்களை ஏந்தி இருப்பவரும் மங்களகரமான சுபாவம் உடைய ஜாதவேதன் என்கிற தேவதை, ஜாத வேதன் வேதங்களை அறிந்தவன் அப்படின்னு, அப்படி வேதங்களால் அறியப்படக்கூடியவனாகிய பரம்பொருளான இறைவனை வணங்குகிறேன். சுபக்ருது வருடத்தினுடைய அதிதேவத்தையாக இருக்கக்கூடியவர், காட்டில் வசிக்கக்கூடியவர், புத்தரை போல வேடம் அணிந்தவர், விபூதி மற்றும் ருத்ராட்சங்களை தரித்து சந்தன மரங்களை ஒத்தவரும், சந்தன மரம் போல அவருடைய உடல் இருக்கும், அன்றி சந்தன மரத்தின் கீழ் வீற்றிருக்கக்கூடியவர் ஆவார் அப்படின்னு இதை சொல்கிறார். இப்படியான ரூபத்தில் இந்த சுபக்ருது வருடத்தினுடைய அமைப்பு இருக்கு. இந்த சுபக்ருது வருடத்தினுடைய ராஜாவாக சனி பகவான் அமைகிறார் இந்த வருடம். அப்போது சமி, சனி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் மந்தகதியுடையவர், எதுவுமே ஸ்லோ அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இங்கே காலம் தப்பிய மழைப்பொழிவு உண்டாகும், கொஞ்சம் காலம் மாறி முதலே அப்படி தான் பேஞ்சிட்ருக்கு, மழைப்பொழிவு உண்டாகும், விலைவாசி எல்லாம் கொஞ்சம் ஏற்றத்தில் இருக்கும்னு, இப்போ அப்படியே தான் இருக்குது நமக்கு. மந்திரி குரு, இந்த வருஷத்தினுடைய அமைச்சராக வரக்கூடியவர் குரு பகவான். அதனால் சுபகிரகமான குரு பகவானே மந்திரியாக ஆலோசனை வழங்கக்கூடியவராக வருவதால் சர்வஜனக்ஷேமும் உண்டாகும், எல்லோருக்கும் மக்களுக்கெல்லாம் நன்மை உண்டாகும், அமைதி உண்டாகும், நட்பு அதிகரிக்கும்.
சேனாதிபதி புதன், புதன்கிறவர் எப்பவுமே சமாதானம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய கிரகம். அதனால் வியாபாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம். வியாபாரிகள் எல்லாம் மேன்மையடைவார்கள். எங்கேயும் ஒரு மாதிரியான ஒரு சமாதானம் உருவாகும். பச்சை வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிர்களெல்லாம் நல்ல பலிதத்தை கொடுக்கும், பலன் தரும். அர்க்காதிபதியும் புதனே. புதன் கலைகள் விருத்தியடையும். சாஸ்திரங்கள், இப்போ ஜோதிட சாஸ்திரம், கலை சாஸ்திரம், பேச்சு திறமை உள்ளவர்கள், கணித புலமை உள்ளவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை இருக்கும். சாஸ்திரம் அறிந்தவர்களுக்கெல்லாம் மேன்மை உண்டு. ஜோதிடர்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். சஷ்யாதிபதி சனி. இரும்பு பொருட்கள், இரும்பு, சனிங்கிறது இரும்பை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அந்த பொருட்கள் மலிவடையும். அவரே ராஜாவாக வர்றதுனால அந்த இரும்பு சம்பந்தமான பொருட்கள் மலிவு, கொஞ்சம் விலை இறக்கம் இருக்கும். தொழில்கள் எல்லாம் அபிவிருத்தி ஆகும், தொழில் மேன்மை உண்டு. ரசாதிபதி சந்திரன். சந்திரன்கிறது மனோகாரகன், அதனால் நாட்டில் கலகமெல்லாம் குறைந்து சமாதானம் நிலவும், மக்கள் நலம் பெறுவர். அப்போ அங்கங்கே நடந்துட்டுருக்கிற போர் இதெல்லாம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். தானியாதிபதி சுக்கரன். சுக்கரன் வந்து தானியங்களுக்கெல்லாம் அதிபதியாக வருவதால் இந்த சுபகிருத்துவிலே பெண்கள் முக்கியமாக மேன்மை அடைவார்கள். பெண்களுடைய ஆதிக்கம் எல்லா துறையிலுமே இருக்கும். ஏன்னா கும்பராசியில் சதயத்திலேயே இப்போது ஆரம்பத்தில் சுக்கரன் இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு. லாபங்கள் பெண்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கலைகள் எல்லாம் அபிவிருத்தி அடையும். சினிமா துறை, கலைத்துறை சார்ந்தவர்கள் எல்லாம் நல்ல ஒரு நிலையை அடைவார்கள். மேகாதிபதி புதன். முதலே வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கோம். பசு. நிரசாதிபதி சனி. மீண்டும் ராஜாவே நிரசாதிபதியாக வருவதால் சிறு சிறு கலகங்களெல்லாம் நாட்டில் உண்டாகும். பயிர்களுக்கெல்லாம் பூச்சிகளால் சேதாரம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பசு நாயகர் பலபத்ரன்னு சொல்கிறாங்க. அப்போ பால் விருத்தி குறையும், அதாவது பால் உற்பத்தி குறையும். விவசாயம் மத்தியமமான பலனை தரும். மேகம் தமோ மேகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமசு அப்படின்னா ஒரு சில நேரங்களில் மிகவும் திபீரமான மழைகளையும் அல்லது ஒரு சில நேரங்களில் மழை இல்லாத தன்மையும் சொல்லும். அதிக மழை பொழுந்து நாடு சுபிக்ஷமடையும்னு சொல்லியிருக்கு. மேஷ சங்கிரமண பலன். எல்லா ஜனங்களுக்கும் இந்த சூரியன் மேஷத்தில் நுழையக்கூடிய காலகட்டம், திதி வாரம், யோகம் கரணம் எல்லாம் சிறப்பாக இருப்பதனால எல்லாருக்கும் நல்ல க்ஷேமம், சுகங்கள் உண்டாகும். மக்களிடம் அமைதியும் நட்பும் அதிகரிக்கும். மழை பார்த்திங்கன்னா தேவமானத்தால் 100 யோஜனை உயரம், 100 யோஜனை பரப்பளவும் கொண்ட மரக்கால் 4, இது 1/10 தான் நிலப்பரப்பில் பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுபகிருத்து வடத்தினுடைய ஆதிபத்தியங்கள் பார்த்தா சந்திரனுக்கு 1 ஆதிபத்தியமும், புதனுக்கு 3 ஆதிபத்தியங்களும், குருவுக்கு 1 ஆதிபத்தியமும், சுக்கர பகவானுக்கு 1 ஆதிபத்தியமும், மொத்தம் சுப கிரகங்களுடைய ஆதிபத்தியங்கள் 6. சனி 3 ஆதிபத்தியம். அப்போ மொத்த பாப ஆதிபத்தியங்கள் 3 இருக்குது. இவ்வருடம் பாப கிரகங்களினுடைய ஆதிபத்தியங்களை விட சுபகிரகங்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் காரணத்தினாலே நாடு சுபிக்ஷமடையும், பொதுமக்களுக்கு நன்மை உண்டாகும், அரசாங்கம் நன்கு செயல்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இங்கே தெரிவிக்கிறோம். பொதுமக்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள், இந்த அரசாங்கத்தினுடைய மாறுபட்ட நடவடிக்கைகளால் சிறு சிறு பாதிப்புகள், ஆங்காங்கே சில போராட்டங்கள் எல்லாம் ஏற்படும். பொருளாதாரம் மந்த நிலையில் தொடரும். சரிவிலிருந்து மந்த நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தங்கம் விலை உயர்வடையும். மஞ்சள் முதலிய பணப்பயிர்கள் நல்ல விளைச்சல், மஞ்சக்கல்லில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விளைச்சல் காணும். பொறியியல் துறை, அதாவது இன்ஜினியரிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு சிறு தடைகள் தாண்டி அனுகூலங்கள் அடைவார்கள். வங்கிகளில், பேங்கிங் செக்டாரில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் வரும். இந்த வாராக்கடன்னு அந்த கடன் வராமல் இருக்கக்கூடிய வசூலிப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். கட்டுமானம், ரியல் எஸ்டேட் துறையினர் சற்று சிரமத்திற்குள்ளாவார்கள் அப்படிங்கிற மாதிரி இதனுடைய பலன் இருக்குது. கிரக பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்ப குரு, சனி, ராகு, கேத்து இந்த முக்கியமான கிரகங்களை பார்க்கும் பொழுது
இந்த ஆண்டு முழுவதுமிலேயுமே குரு பகவான் மீனத்திலேயே தான் இருக்கார். ஸோ ஆசிரியர்கள், சாதுக்கள், குருமார்கள் எல்லாம் நன்மையடைவார்கள். வங்கிகளினுடைய நடைமுறையில் சில மாற்றங்கள் வரும். நாட்டின் பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். ஆட்சியாளர்கள், ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மேலே மக்களுக்கு அதிருப்திகள் ஏற்படும். ஆன்மீகத்தின் பெயரால் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்கும். அடுத்தது சனி பார்த்தோன்னா, ஆனி மாதம் 30 வரை கும்பத்திலும் பின்னர் தை மாதம் வரை மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். இக்காலகட்டத்தில் எந்திர உற்பத்தி மிஷினரிஸ் செக்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மழைப்பொழிவு இருக்கும், மக்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். பெரிய ஆரோக்கிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் ஜூலை மாத வாக்கில் திரும்பியும் ஒரு சிறிதாக இந்த நோய் தொற்றுகள் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உயர் பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலம், அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நாட்டில் லஞ்ச லாவண்யத்தினுடைய அமைப்பு பெருகுங்கிறாங்க. ராகு ஃபுல்லாக இந்த வருஷம் முழுவதுமே மேஷத்தில் இருக்கார். பால் பசு விருத்தி உண்டு, பணப்புழக்கம் நல்ல, ஸ்பெகுலேஷன் நல்லாயிருக்கும், வியாபாரிகள் கலைஞர்கள் முன்னேற்றம் இருக்கும். கேத்துவும் துலாத்திலேயே இருக்கிறதுனால விஷ ஜுரம் ஒன்று பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்டை நாடுகளுடனான நல்லுறவு பாதிக்கும். எல்லையில் போர் பதட்டம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆட்சியாளர்கள் சில அவசர முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம பூர்ணமாக பொதுவான பலனாக பார்க்குறப்ப இந்த சுபக்ருத்து வருடம் நல்ல விதமான வருடமாகவே, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வருடமாகவே இது இருக்குது. ஸோ எல்லோருக்கும் எல்லாம் இந்த சுபக்ருத்து ஆண்டில் நிறைவாகட்டும் என்று இறைவனை வேண்டுகிறோம். அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும், எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும், நாளும் கோளும் நமக்கு நன்மைகளை செய்யட்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம். மீண்டும் ஒருவரை அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.